ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்வீட் பூந்தி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கோம், 400 கிராம் சீனி, நெய், அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் இதான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சீனி கூட 150 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லோ கலர் சேர்த்துருக்கோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாகு நல்லா கம்பி பதத்துக்கு வரணும், அது தொட்டிக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இந்த கடலை மாவு கூட கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். ரொம்பவே கொஞ்சமா தான் சேர்த்துருக்கோம். அப்புறமா கொஞ்சம் கலர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 250 ml அளவுல தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா கரைச்சிக்க போறோம். இப்ப பாருங்க நம்மளோட மாவு ரெடியா இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட சர்க்கரை பாகம் நல்லா ரெடி ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம பூந்தியை பொரிச்சு எடுக்க போறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது அது ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம நல்லா வரும். ஓகே, இப்போ நம்ம பூந்தி ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கரை பாகு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த பூந்தியை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம சர்க்கரை பாகுலாம் அப்சார்ப் ஆகிற அளவுக்கு நம்ம பூந்தியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூந்தியில சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சு இதை இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு லோ ஃப்ளேம்லயே அப்படியே வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா நம்மளோட சீனி பாகுலாம் அப்சார்ப் ஆகி நல்லா உதிரி உதிரியாக நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான பூந்தி ரெடி ஆகிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண பூந்தி. இதை வந்து நம்ம பார்த்துட்டு இனிமேல் நம்ம வீட்லேயே வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.